மூணே மூணு பொருள் யூஸ் பண்ணி இவ்வளோ சூப்பராக முடி வளர்க்கலாமா? ஆமாங்க, அந்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், வெந்தயம், கருவேப்பிலை இலை. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் கருவேப்பிலை. அதை வந்து ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு தான் அடிக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி காஞ்சோடனே கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே குட்டி குட்டி துவல்களாக வந்துடும். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து க்ரஷ் பண்ணிடலாம். இந்த வாட்டி நான் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் எண்ணெயை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இதில் வந்து பாராஷூட் எண்ணெயை வந்து நான் அதில் வந்து ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சான்னு பார்த்துக்கிட்டேன். சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் வெந்தயம் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். வெந்தயம் கொஞ்சம் பொரிக்க ஆரம்பித்தோன்னே அதில் வந்து ஒரு 6 to 7 சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயமும் எண்ணெயில் வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை இலைகளை நல்லா கையிலேயே வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் வந்து இந்த எண்ணெயில் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த கருவேப்பிலை இலை, வெந்தயம், சின்ன வெங்காயத்தோட எசன்ஸ் எல்லாம் வந்து அந்த எண்ணெயில் இறங்கணும் இல்லையா, அதுக்காக நான் சிம்மில் வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் நேரம். சிம்மிலே வச்சோடனே இந்த எண்ணெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பித்து நல்லா வந்து உங்களுக்கு படபடன்னு சத்தம் கேட்கும். கரண்டியை வச்சு 2-3 வாட்டி நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அது வந்து அடி பிடிக்காமல் ஸோ அந்த அங்கே மேலே இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் வந்து நம்ம எண்ணெய்க்குள்ளே இறங்கும். ஸோ அப்பப்போ இது மாதிரி 2-3 times வந்துட்டு கரண்டியை வச்சு கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு வந்து இப்போ ஃபுல்லாக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் வருதுன்னு பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அப்படியே எண்ணெயை எடுத்து ஊற்றி பார்த்தீங்கன்னா எண்ணெயோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையோட கலர் அளவுக்கு மாறி இருக்கும். அப்புறம் ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு தண்ணி இல்லாத பிளேட்டை வச்சு மூடி வச்சுருங்க. காலையில் வடிகட்டி எடுத்து அந்த எண்ணெயை ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றிட்டு வந்து நீங்கள் நார்மலான எண்ணெய் பாட்டிலோ இல்லை பாராஷூட் ஆயில் பாட்டில் எதுலையாவது ஒன்றில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஹோம்மேட் கறி லீவ்ஸ் ஆயில் ரெடி. இதை நீங்கள் வச்சு 3 to 4 months நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை டெய்லியும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் முடி கருகருன்னு ஷைனிங்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்களும் இந்த ஆயிலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.